இந்த ஊர் பேர் தொப்பம்பாளையம்ங்க. பாருங்க அப்படியே ஓடுது பாருங்க, கீழ் பவானி வாய்க்கால். அந்த தண்ணி வந்து கீழ் ஷட்டரில் மட்டும் திறந்துட்டு இருக்கிறாங்க, தண்ணி ஃபுல்லாக ஓடுதுங்க. ஆனால் ஆற்றுல '47 நமக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடச்சதுக்கப்புறம் 1948 இந்த டேம் கட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. 1955 தாங்க இந்த டேம் வந்து முடிச்சிருக்கிறாங்க. இந்த இடத்துக்கு அப்புறம் உள்ளே வந்து ஃபோனை அலோவ் பண்ண மாட்டாங்க, உள்ளே போய் நாம் ஃபோட்டோவோ வீடியோவோ எடுக்கக்கூடாதுங்க. ஸோ நாம் உள்ளே போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டு இந்த கோயிலோட வரலாறு பார்ப்போங்க. ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் கொங்கனகிரி கண்டென்ட் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம எங்கே போக போகிறோம்னா, சத்தியமங்கலம் பக்கத்தில் இருக்கிற பன்னாரியம்மன் கோயிலுக்கு வந்து போக போகிறோங்க. ரொம்ப நாள் கழித்து ஒரு டெம்பிள் விளாக், அதுவும் இந்த லாக்டவுனுக்கு அப்புறங்க. வெள்ளி சனி ஞாயிறு வந்து கோயிலில் க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க, அதனால் கொஞ்ச நாள் எங்கேயுமே போக முடியலைங்க. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் வந்து போன வாரத்துலேருந்து அதை எடுத்துகிட்ருக்குறாங்க, அதனால் இன்றைக்கி வந்து டெம்பிள் விளாக் பண்ணலான்னு பன்னாரி மாரியம்மன் கோயிலுக்கு போக போகிறோங்க. வாங்க போகலாம், அங்கே போய் பன்னாரி மாரியம்மன் கோயிலோட வரலாறுலாம் பார்க்கலாங்க. இப்போ தான் இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, என் பேர் விகாஸ் நடராஜன், வெல்கம் டு மை சேனல் கொங்கனகிரி கந்தன் கிரியேஷன்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காமிக்குங்க. வாங்க போவோம். இருக்கிறது தாங்க கீழ் பவானி வாய்க்கால். இந்த பின்னாடி தெரியுது பாருங்க, வாய்க்காலில் வந்து ஃபுல்லாக தண்ணி ஓடிட்டு இருக்குதுங்க. இந்த வாய்க்கால்னால தாங்க ஈரோடு மாவட்டம் வந்து அதிக அளவில் பாசன வசதி வந்து பெறுதுங்க. புளியம்பட்டியிலிருந்து பன்னாரி போகிறவங்க சத்தியமங்கலம் போய் வந்தீங்கன்னா தூரங்க, புளியம்பட்டியிலிருந்தே பன்னாரி ரோடு வந்து பிரியுங்க. அது வழியாக வந்தீங்கன்னா பன்னாரி வந்து 30 கிலோமீட்டர் தாங்க. போகிற வழியில் நம்ம வந்து பவானி சாகர் டேமையும் பார்க்கலாங்க. வாங்க அப்படியே போவோம். இந்த ஊர் பேர் தொப்பம்பாளையம்ங்க. பாருங்க அப்படியே ஓடுது பாருங்க கீழ் பவானி வாய்க்கால். பேர் குளிச்சுட்டு இருக்கிறாங்க இங்க. பின்னாடி தெரியுது பார்த்தீங்களா, இதுதாங்க பவானி சாகர் டேமு. இந்த டேம் வந்து மணலாலேயே கட்டப்பட்ட டேமுங்க, மிகப்பெரிய மணலால் கட்டப்பட்ட டேம் வந்து இந்த பவானி சாகர் டேம் தாங்க. புளியம்பட்டியிலேருந்து பன்னாரி போகிற வழியில் இந்த பவானி சாகர் டேம் வருங்க. அந்த தண்ணி வந்து கீழ் ஷட்டரில் மட்டும் திறந்துட்டுருக்குறாங்க, தண்ணி ஃபுல்லாக ஓடுதுங்க ஆனால் ஆற்றுல. இங்கே வந்து பாலம் வந்து வேலை செஞ்சிட்ருக்கிறாங்க, ஆற்று பாலங்க. அதனால் வந்து 4-வீலருக்கு அவ்வளோக்கா அலோவ் பண்ணுறது இல்லைங்க, 2-வீலர் மட்டும்தான் இதில் அலோவ் பண்ணிகிட்ருக்குறாங்க. இருந்தாலும் 1-2 4-வீலர் வந்து இங்கே போயிட்டு வந்துட்டுருக்குதுங்க.
47ல நமக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் 48ல இருந்து இந்த டேம் கட்டறக்கு ஸ்டார்ட் பண்ணி இருக்காங்க. 55ல தான் இந்த டேம் வந்து முடிச்சிருக்காங்க. இதுதாங்க பன்னாரி அம்மன் கோயிலுக்கு வந்து வந்தாச்சுங்க. இன்றைக்கி வந்து கூட்டம் வந்து கொஞ்சம் அதிக அளவில் தாங்க இருக்குது. எப்போவுமே கூட்டம் இருக்கும், இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைங்காட்டி கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்குதுங்க. பன்னாரி மாரியம்மன் கோயில் முன்னாடி நின்றுட்டுருக்குறோங்க. உள்ளே போய் நம்ம தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டு இந்த கோயிலோட வரலாறு என்ன சிறப்பு என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாங்க. வாங்க போய் தரிசனம் பண்ணிட்டு வருவோம். இந்த அம்மன் வந்து கொங்கு நாட்டோட காவல் தெய்வமாக போற்றப்படுறாங்க. கொங்கு நாட்டோட வடமேற்கு பகுதியான சத்தியமங்கலம் பக்கத்தில் திம்பம்மலை அடிவாரத்தில் இந்த பன்னாரி அம்மன் கோயில் வந்து அமைஞ்சிருக்குதுங்க. வாங்க நம்ம உள்ளே போயிட்டு வந்துருவோம். இதுதாங்க பன்னாரி அம்மன் கோயிலோட முன் மண்டபம். கோயில் முன்னாடி மிகப்பெரிய சூளம் வச்சிருக்கிறாங்க. அந்த இடத்துல போட்டிருக்கிற அந்த கிரில்லுக்குள்ளே தாங்க குண்டம் இறங்குவாங்க. குண்டம் அப்போ பங்குனி மாத குண்டம் வந்து இங்கே ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவாங்க. இந்த மண்டபத்து வழியே உள்ளே போயிட்டுங்க. நாம் அந்த மண்டபத்து வழியே வெளியில் வருவோங்க. இந்த கோயில் வந்து முன்னாடி சின்ன கோயிலாக தாங்க இருந்திருக்குது. அதுக்கப்புறம் தான் மண்டபமெல்லாம் கட்டி கோயிலை வந்து விரிவுபடுத்தியிருக்கிறாங்க. இந்த மண்டபமெல்லாம் நல்லா சூப்பராக கட்டியிருக்கிறாங்க. அங்கே தெரியுது பாருங்க, அதுதாங்க உள்ள அம்மன் இருக்கிற சன்னதி போகிற வழிங்க. இந்த இடத்துல தாங்க குண்டம் அப்போ குண்டம் இறங்குவாங்க. இந்த இடத்துக்கு அப்புறம் உள்ளே வந்து ஃபோனை அலோவ் பண்ண மாட்டாங்க. உள்ளே போய் நாம் ஃபோட்டோவோ வீடியோவோ எடுக்கக்கூடாதுங்க. ஸோ நாம் உள்ளே போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டு இந்த கோயிலோட வரலாறு பார்ப்போங்க. கோயிலுக்கு போகிற எல்லாருக்குமே கொரோனா டெஸ்ட் எடுத்துகிட்டு தாங்க அலோவ் பண்ணுறாங்க. பன்னாரி அம்மனை வந்து தரிசனம் பண்ணிட்டு வெளியில் வந்துட்டோங்க. அலங்காரம் வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க. பின்னாடி தெரிகிறது தாங்க பன்னாரி அம்மன் கோயில். இந்த இடத்துல கோயில் உருவானது சும்மா 300 வருஷத்துக்கு முன்னாடி தாங்க. 300 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பகுதி வந்து காடாக இருந்திருக்குதுங்க. அந்த இடத்துல இந்த விவசாயிகள்லாம் மாடு மேய்க்கிறத வந்து வழக்கமாக வச்சுட்டு இருந்துருக்கிறாங்க. அப்படித்தாங்க ஒரு பண்ணைக்காரர் வீட்டு மாடை மாடு மேய்க்கிறவர் இந்த பகுதிக்கு வந்து மேய்ச்சிட்டு இருந்துருக்கிறாருங்க. அப்போது கொஞ்ச நாளாக என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு காரம் பசு மடியில் மட்டும் பால் இல்லாமல் போகுதுங்க. அதனால் பண்ணைக்காரர் வந்து மாடு மேய்க்கிறவரை சந்தேகப்படுறாருங்க. இதனால் மாடு மேய்க்கிறவர் இனிமேல் நாம் வந்து இந்த மாடை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும், எங்கே போகுது எங்கே வருது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும், எதனால இந்த மாட்டில் மடியில் மட்டும் பால் இல்லாமல் போகுது அப்படின்ட்டு அந்த மாடை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கிறாருங்க. அந்த மாடு என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு வேங்கை மரத்துக்கு கீழே வந்து தானாகவே பால் சுரக்குதுங்க. இந்த பார்த்துட்டு அந்த மாடு மேய்க்கிறவர் வந்து பண்ணைக்காரரை கூட்டிகிட்டு வராருங்க. பண்ணைக்காரர் ஊர் மக்களையெல்லாம் கூட்டிகிட்டு இந்த இடத்துக்கு வராங்க. அந்த மாடு வந்து பால் கறந்த இடத்த வந்து கொஞ்சம் களைஞ்சு பார்க்குறாங்க. அந்த புதரையெல்லாம் அதுக்குள்ளே பார்த்தா ஒரு புத்து இருக்குதுங்க. அந்த புத்தையும் இடித்து பார்க்குறாங்க. உள்ளே வந்து லிங்க திருமேனி வந்து காட்சி தருதுங்க. அந்த சமயத்தில் ஒருத்தருக்கு அங்கே அம்மனோட அருள் வருதுங்க. வந்து அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் சும்மா 1000 வருஷத்துக்கு முன்னாடி கேரள மாநிலம் அதாவது மலை தேசத்தில் இருந்த மன்னார்காடு மாவட்டத்தில் நான் இருந்தேன். அங்கே இருந்த மக்கள் வந்து அங்கே விளைஞ்ச பொருட்களை மைசூருக்கு வந்து கொண்டு போகிறாங்க. அப்போ என்னை வந்து காவலுக்கு கூட கூட்டிகிட்டு வந்தாங்க. இந்த பகுதியில் அதாவது தோரணப்பள்ளம் மோடையை தாண்டி வரும்போது எனக்கு இந்த பகுதியோட அழகை பார்த்து நான் இங்கேயே வந்து கோயில் கொண்டுட்டேன். அவங்கள மட்டும் நான் இங்கேருந்து அனுப்பி வச்சுட்டேன். அவங்க வந்து வருஷத்தை என்னை இங்கே வந்து தரிசனம் பண்ணிட்டு போவாங்க. சில காலமாக அவங்க வராதங்காட்டி இந்த பகுதி வந்து புதர்மண்டி இப்படி போயிடுச்சு அப்படின்னு வந்து அந்த அம்மன் வந்து அருளில் சொல்கிறாங்க. அதிலிருந்து தாங்க இங்கே வந்து பன்னாரி அம்மனோட வழிபாடு வந்து தொடங்குதுங்க. முன்னாடி வந்து பன்னாரி அம்மன் அப்படின்னு பேர் இல்லாமல் அந்த அம்மன் சொன்னதை மன்னாரி அம்மன் அப்படின்னு தாங்க இங்கே இருக்கிற மக்கள் வந்து வழிபட்டு இருந்திருக்கிறாங்க. காலப்போக்கில் தெரிஞ்சுதாங்க அது வந்து பன்னாரி அம்மன் அப்படின்னு மாறி இருக்குதுங்க. கூட்டம் வந்து அதிக அளவில் இருக்குதுங்க. நாங்கள் வந்து சாமி தரிசனம் பண்ணுறக்கு அரை மணி நேரம் லைனில் நின்று தாங்க சுவாமி வந்து தரிசனம் பண்ண முடிஞ்சது. பன்னாரி அம்மனுக்கு சூப்பராக வந்து அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. கோயிலுக்கு வெளியில் தெரிகிற ரோடு தாங்க சத்தியமங்கலம் டு மைசூர் மெயின் ரோடுங்க. இங்க
இங்கே வந்து புத்து மண்ணை தாங்க நமக்கு திருநீராக கொடுக்குறாங்க. இங்கே வந்து திருநீர் பிரசாதம் கிடையாதுங்க, இங்கே இருக்கிற புத்து மண்ணை எடுத்து தான் இங்கே வர மக்களுக்கெல்லாம் கொடுக்குறாங்க. அந்த புத்து மண்ணை நம்ம பண்ணாரிய மண்ணை வேண்டி நம்ம உடம்புல தடவினா தோல் வியாதிகளெல்லாம் குணமாகுது அப்படின்ட்டு இங்கே வர பக்தர்கள் வந்து நம்புகிறாங்க. அது வந்து உண்மையாகவே நிறைய பேர் வாழ்க்கையில் நடந்துட்டுருக்குதுங்க. பண்ணாரி அம்மன் தங்கத்தேர் இருக்கிறாரே, இங்கே வந்து ரெண்டு வருஷமாக குண்டம் திருவிழா வந்து நடக்கலைங்க. கொரோனாங்காட்டி கவர்மெண்ட் பெர்மிஷன் கொடுக்காதனால ரெண்டு வருஷமாக குண்டம் திருவிழா நடக்கலைங்க. பண்ணாரி குண்டம் வந்து ரொம்பவே ஃபேமஸான ஒன்றுங்க. பங்குனி மாதம் வந்து இங்கே குண்டம் திருவிழா நடக்குங்க. அப்போ பார்த்தீங்கன்னா 500,000 மேலே பக்தர்கள் வந்து இங்கே குண்டம் இறங்குவதா சொல்லுவாங்க. அவங்களோட வேண்டுதல் நிறைவேறக்காக கால்நடைகளையும் இங்கே வந்து குண்டத்தில் இறக்குவாங்க. இதை வந்து நம்ம வேறு எங்கேயுமே பார்க்க முடியாதுங்க. அந்தளவுக்கு சிறப்பு வாய்ந்த இந்த பண்ணாரி குண்டம் வந்து ரெண்டு வருஷமாக நடக்கலைங்க. இந்த வருஷம் பண்ணாரி குண்டம் நடக்கும் அப்படின்னு நினைக்கிறேங்க. ஏன்னா திருவண்ணாமலையிலெல்லாம் தீபத்துக்கு வந்து அலோவ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த வருஷம் குண்டம் திருவிழா நடக்கும் அப்படின்னு நினைக்கிறேங்க. பண்ணாரி அம்மனை வந்து தரிசனம் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கோயிலிருந்து கிளம்ப போகிறோங்க. எல்லாருமே ஒரு முறை இந்த பண்ணாரி அம்மன் கோயிலுக்கு வாங்க, நிச்சயமாக நல்லது நடக்குங்க. ஏன்னா ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வமாக இந்த பண்ணாரி அம்மன் வந்து போற்றப்படுறாங்க. பண்ணாரி அம்மன் அருளோடு அனைவரும் அனைத்து வளங்களும் நலங்களும் பெற்று வாழ்வோம். நன்றி. வாழ்க வளமுடன். மீண்டும் வேறொரு கோயில் பற்றிய தகவலுடன் சந்திப்போம். நன்றி.